லண்டனில் அதிக மக்கள் நடமாட்டமும் சுற்றுலா பயணிகளினுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கிற லெஸ்டர் ஸ்கொயரில் நேற்றைய நாள் நடைபெற்ற ஒரு கத்திக்குத்து சம்பவம் மீண்டும் லண்டனில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பெண் பிள்ளைகள் சிறுமிகள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகிற இந்த கத்திக்குத்து சம்பவம் மிகப்பெரிய கேள்விகளை உண்டாக்கியிருக்கு. அது தொடர்பிலான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேவேளை யூகேல கடந்த வாரங்களில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் கலவரங்களோடு கைது செய்யப்பட்ட சிறுவர்களுக்கு 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட 12-13 வயது சிறுவர் சிறுமியர்களுக்கு மோசமான சிறை தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெல்கம் டு கிருதரன் வ்ளாக்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸினுடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு வர்றதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒருவராக இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. என்னுடைய சேனலில் யூகே தொடர்பில் முக்கியமான இமிக்ரேஷன் அப்டேட், யூகேயில் நடக்கிற முக்கியமான செய்திகள் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. எனவே பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு இருக்குமென்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனவே அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக முக்கியமாக இந்த காலகட்டத்துக்கு தேவையான பிஆர்பி எப்படி இ விசாவாக மாற்றுறதுன்றது தொடர்பிலான பல விவரங்களை வந்து விவரிச்சிருக்கிறேன். எனவே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்றைய நாள் திங்கக்கிழமை காலமாக 11:30 அளவில் லெஸ்டர் ஸ்கொயர்ன்றது சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம். நான் கூட என்னுடைய சேனலில் லெஸ்டர் ஸ்கொயரில் இருக்கிற எம்என்எம்ஸ் என்ற சாக்லேட் கம்பெனியினுடைய ஒரு ஷாப்பிங் வாக்கிங் வீடியோ கூட போட்டிருக்கிறேன். நேரம் கிடைக்கிற டைமில் அதையும் பாருங்கள். அந்த இடத்துக்கு எதிரில் இருக்கிற டிடபிள்யூஜி என்ற ஷாப்பிங் சென்டரில் தான் இந்த கத்திக்குத்து சம்பவம் நடந்திருக்கு. 11 வயதான சிறுமியும் 34 வயதான அவருடைய தாயும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த ஒருவர் குறித்த சிறுமி மீதும் அவருடைய தாய் மீதும் மோசமான முறையில் கத்தியால் குத்தியிருக்கிறார். சிறுமி மீது அவருடைய கழுத்து, தோல், முகம், ஐ அப்படின்னு சொல்லி பல இடங்களில், 8 இடங்களில் சிறுமி மீது குத்தியிருக்கிறதாகவும், அதே போல் தாய் மீதும் கத்தி குத்துக்களை நடத்தியிருக்கிறார். அந்த இடத்துல இருந்த செக்யூரிட்டி அப்துல்லா என்றவர் உடனடியாக விரைஞ்சு போய் இந்த கத்தி குத்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த நபரை தாக்கியதோடு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து கத்தியையும் பறிக்க வைத்து அவரை உடனடியாக அமர்த்தி பிடிச்சிருக்கிறாங்க. அவர் இவ்வாறான நடவடிக்கையை செய்யும் போது அவரோட அந்த இடத்துல அருகில் இருந்த இன்னும் பலர் அவருக்கு உதவி செய்து குறித்த கத்தி குத்து தாக்குதலும் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லாமல் உடனடியாக விரைஞ்சு செயற்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறித்த சிறுமியும் தாயும் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவில் இன்னும் இருக்கிறாங்க. மோசமான காயங்கள் இருக்குது, ஆனால் அவர்களுக்கு உயிர் சேதம் எதுவும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய செய்திகள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. கத்தி குத்து சம்பவத்தில் அந்த தாயையும் சிறுமியையும் காப்பாற்றி அப்துல்லா பேசும்போது சொல்லியிருக்கிறார், கத்தி குத்துனதை பார்த்த உடனேயே தான் வந்து ஓடி பாஞ்சு போய் அந்த நபரை தாக்கி அவர்கிட்ட இருந்து கத்தியை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்தேன் என்ற விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மீதான பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கைது செய்யப்பட்ட நபர், அந்த சம்பவத்தை நிகழ்த்திய நபர் 32 வயதான ருமேனியா நாட்டை சார்ந்தவர் என்றும், அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் அவருடைய பெயர் மட்டும்தான் இப்போதைக்கு இருந்திருக்கிறது. அவர் யூகேல வீடு இல்லாத ஒரு நபர், அட்ரஸ் இல்லாத ஒரு நபர் என்றதையும் இன்றைய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த மாதம் 29 தேதி சவுத் போர்ட்ல நடந்த கத்திக்குத்து சம்பவம், ஒரு இளைஞன் 3 சிறுமிகளை குத்தி கொலை செய்து அதுக்கு பிறகு லண்டன் முழுவதும் கலவரம், போராட்டம் என்று சொல்லி மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்கிற நிலையில், ஒரு நாள் 2 நாள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற நிலையில் லண்டன்ல நேற்று மீண்டும் நடந்த இந்த கத்திக்குத்து சம்பவம் பாதுகாப்பான தேசமா லண்டன் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த லெஸ்டர் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 1.5 மாதங்களுக்கு முன்பும் இன்னும் ஒரு கத்திக்குத்து சம்பவம் இதுக்கு பக்கத்தில் நடந்திருக்கு என்ற விதமாக பதிவு செய்திருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது லண்டனில் இருக்கிற நாங்கள் என்னதான் லண்டன் பாதுகாப்பான தேசமாக இருந்தாலும் இன்னும் இன்னும் அவதானமாக, கவனமாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க இன்னும் இன்னும் அவதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தனியாக வேலைக்கு போயிட்டு வருகின்றவர்களும் வந்து எங்களை சுற்றி என்ன நடக்குது, இங்கே யூகேயை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஹெட்செட் போட்டுட்டு எங்களுக்கான ஒரு உலகத்துக்குள்ளேயே மூழ்கிடுவோம், அப்படியெல்லாம் இனிமேல் இருக்காமல் எங்களை சுற்றி யார் வராங்க, யார் போகிறாங்க, அவங்களோட நடவடிக்கைகளையும் அவதானிக்க வேண்டியது எங்களுடைய ஒரு சுய பாதுகாப்புக்கு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறதையும் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கடந்த மாதம் சவுத் போர்ட்டில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து யூகே முழுவதும் நடந்த பல கலவரங்களோடு தொடர்புடைய பலருக்கு இன்னும் உடனடியாக தண்டனைகள் வழங்கப்பட்ட வண்ணம் இருக்குது. இதில் முக்கியமாக நேற்றைய நாளில் 12 வயது சிறுவர்கள் இருவருக்கும், இன்றைய நாளில் 13 வயது சிறுமிக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் இன்றைய யூகேயை பொறுத்த வரைக்கும் பரபரப்பான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுவது இல்லை, ஆனாலும் யூகேயில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுமன்றதுக்காக 12 வயது சிறுவர்களுக்கும் 13 வயது சிறுமிக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு.
இந்த 12 வயது சிறுவர்கள் இருவரும் மான்செஸ்டரில் நடந்த கலவரத்தோடு தொடர்புடையவர்களாக கருதி மான்செஸ்டர் நீதிமன்றம் இவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கியிருக்கு. குறிப்பாக 12 வயது சிறுவரில் ஒருவர் மான்செஸ்டரில் இருக்கிற ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு வெளியில் போன பஸ்ஸுக்கு கல்லெறிஞ்சு அடித்து உடைச்சிருக்கிறார். அதே அந்த சிறுவன் மான்செஸ்டரில் இருக்கிற இன்னொரு வேப் ஷாப்பினுடைய கண்ணாடி ஜன்னல்களை அடித்து உடைச்சிருக்கிறார். இதெல்லாம் காணொளிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த காணொளிகளினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மற்றொரு சிறுவன் போலீசாரினுடைய வாகனத்துக்கும் போலீசார் மீதும் வன்முறை சம்பவங்களின் போது கல்லெறிந்திருக்கிறார். இதுவும் காணொளிகளாக பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதேவேளை 13 வயதான சிறுமி அல்டர்ஷேர் என்ற பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான நபர் மிக மோசமான வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் இவருக்கும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாள் பொழுதில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இவ்வாறு யூகேல நடந்து கொண்டிருக்கிற வன்முறை சம்பவங்களை குறைக்கிறதுக்காக புதிய அரசாங்கம் உடனடியாக தண்டனைகளையும் தீர்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கு. இந்த விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்த விஷயம். எனவே பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்கள் வந்து இன்னும் அவதானமாக இருப்போம் என்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பதிவு செய்து கொண்டு உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸினுடைய அப்டேட் உங்களுக்கு வரும்.